புதன் சூரிய குடும்பத்துல முதல் கோள் புதன். இந்த புதனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் ரொம்ப கம்மி. இந்த வீடியோல புதனின் புதிரான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஆன்சர் வேர்ல்டு தமிழ். நான் உங்க மிஸ்டர் கெச். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மேற்கூறின்ற பெயரும் இருக்கு. இந்த பேர் ரோம கடவுள்களில் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கடவுளோட பெயர். பெயருக்கு ஏற்ற மாதிரியே இந்த கிரகம் மிக வேகமாக சூரியனை சுற்றுது. சூரியனை சுற்றும் போது வெறும் 88 நாட்கள் மட்டுமே எடுத்துக்குது. ஆனால் இது தன்னைத்தானே சுற்றுறதுக்கு 58.65 நாட்களை எடுத்துக்கொள்ளுது. பூமியில் ஒரு வருஷம் 365 நாட்கள்னா புதனில் 2 வருஷத்துக்கு 1 நாள் என கணக்கெடுக்கணும். இதுக்கு அந்த புதன் கிரகத்துக்கு தனியாக வளிமண்டலம் கிடையாது. அதுக்கு பதிலாக எக்ஸோஸ்பியர்ன்ற அடுக்கு மட்டுமே உள்ளது. இந்த அடுக்கு ஆக்சிஜன், சோடியம், ஹைட்ரஜன் போன்ற வாயுக்களால் ஆனது. பூமியோட குறுக்குவெட்டு பரப்ப பார்த்தோம்னா அயன் கோர் 17% மட்டுமே இருக்கும். ஆனால் புதன்ல 50% மேலே இருக்கும். இந்த அயன் கோருக்கு உள்ளே இருக்க லாவா குளிர்வடைவதால் அயன் கோர் சுருங்குகிறது. இப்படி புதன் உருவாக காரணம் பிக்பேங் அப்போ புதன் பூமியை விட வேகமாக உருவாகிருக்கு. ஆனா பூமி பொறுமையா தன்னை உருவாக்கி இந்த அயன் கோர் சுருங்குவதால் புதனின் மேற்பரப்பு சுருங்குகிறது. புதனோட கிராவிட்டி பூமியை விட ரொம்ப கம்மியா இருக்கும். 0.38 தான் இருக்கும். அதனால பூமியில ஒருத்தர் 100 கிலோ இருந்தார்னா அங்க 38 கிலோ தான் இருப்பாரு. புதன் சூரிய குடும்பத்துல ரெண்டாவது சூடான கோள். ஏன்னா வெள்ளி கிரகம் தான் புதனை விட அதிக சூடா இருக்கும். அது மட்டும் இல்லாம தன்னோட அச்சில் கொஞ்சம் கூட சாயாம நேராக இருக்க ஒரே கோள்னா அது புதன் தான். இதுவரைக்கும் புதனை ஆய்வு செய்ய 2 செயற்கைக்கோள்கள் பூமியிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கு. முதலாவதா மெரினர்10 1970களில் அனுப்பப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மெசஞ்சர் ப்ராப் August 3rd 2004 அனுப்பப்பட்டுச்சு. இப்போ நம்ம பார்க்குற பெரும்பாலான மெர்க்குரி சம்மந்தப்பட்ட போட்டாக்களை அதுதான் எடுத்து அனுப்பியிருக்கு. 2015 இதே மெசஞ்சர் ப்ரா புதன் கிரகத்தோட மேற்பரப்புல மோதி அதற்குள்ளேயே விழுந்துருச்சு. இதனால ஏற்பட்ட பள்ளம் சுமார் 50 கிலோமீட்டர் வரை பரவி இருக்கு. இதுதான் இதுவரையும் மனிதன் ஏற்படுத்தின பள்ளங்கள்லே மிகப்பெரியது. மனிதனோட கண்டுபிடிப்புகள் பெரும்பாலும் ஆபத்தையே விளைவிக்கிற, அது ஏன்னு தெரியல. இது போல பல வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.